ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாரதாவின் கிச்சன். இன்றைக்கி தட்டைப்பயிறு சுண்டல் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். தட்டைப்பயிறு நல்ல ப்ரோட்டீன் அதிகம் உள்ள ஒரு பருப்பு. குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு தரலாம். ஃபஸ்ட்டு தட்டைப்பயிறை வறுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். எடுத்து வச்சு நல்லா வறுத்துக்கலாம். லேசாக வறுத்தா போதும். பாருங்கள், நல்லா வறுத்த வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு கப் தட்டைப்பயிறுக்கு 2 கப் தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சிடலாம். 3 விசில் இருந்துச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, பொறுமையாக தான் வேகும். விசில் அடங்கட்டும், எடுத்து பார்க்கலாம். திறந்து பார்க்கலாம். சுண்டல் பாருங்கள், நல்லா சூப்பராக வெந்துருச்சு. ஒரு கப்பு பருப்புனா 2 கப் தண்ணி ஊற்றிடணும், அப்போ தான் போதுமான அளவு இருக்கும். பாருங்கள் எப்படி வெந்திருக்குன்னுட்டு. சரி, இப்போ இந்த சுண்டல் மட்டும் எடுத்துக்கலாம், தண்ணியை வடிச்சிடலாம். தண்ணியை வடிச்சிட்டேன், சுண்டல் மட்டும் இருக்குது. இப்போ எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். என்ன தேவையான அளவு ஊற்றிக்கலாம். என்ன காயிட்டோம், கடுகு சிறிதளவு போட்டுக்கலாம். கடுகு பொரியுது. கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு சிறிதளவு போட்டுக்கலாம். அது சிவக்கட்டும். பச்சை மிளகாய் 4, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் தேவையான அளவு போட்டுக்கலாம். நல்லா வணங்கிட்டோம். கொஞ்சம் வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் வேகட்டும்னு தான் சுண்டல் போடணும். ஸ்கூல்லேருந்து பிள்ளைங்க வந்ததை கொடுக்கறதுக்கு ரொம்ப அருமையான ஸ்நாக்ஸ், சத்தான ஸ்நாக்ஸு. சரி, வெங்காயம் வணங்கிருச்சு, தட்டைப்பயிறு போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் சிறிதளவு, அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் நான், ஏன்னா ஏற்கனவே தட்டைப்பயிறு வந்துருச்சு, நம்ம தாளித்து மட்டும்தான் அதை விட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதனால் ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா தீஞ்சிரும், ஏன்னா இதில் தண்ணியெலாம் இல்லை, இல்லை வடிச்சிட்டோம்ல. உப்பு காரம் தேவையான அளவு போட்டுக்கோங்க. மிளகாய்த்தூள் 1 டேபிள்ஸ்பூன் போட்டுட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் எல்லாத்தையும். இப்போ கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா 1 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிடலாம். மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் எல்லாம் போட்டு பாருங்கள், எப்படி கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கு சுண்டல். லாஸ்ட்டாக தேங்காய் 1 மூடி திருவி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப அருமையான தட்டைப்பயிறு சுண்டல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பருப்பு, தேங்காய் எல்லாம் போட்டுருக்க, உப்பு, மிளகாய்த்தூள் எல்லாம் சுண்டலோடு நல்லா மிக்ஸ் ஆகணும். நம்ம எல்லாத்தையும் போட்டு ஃபைனலாக மிக்ஸ் பண்ணிடல, கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சுலபமாக டேஸ்டான சத்தான தட்டைப்பயிறு சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். டாட்டா.